வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த கொரோனாலேருந்து நம்ம எல்லாரும் சுதந்திரம் அடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழி ரசம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து ஜலதோஷம் காய்ச்சலுக்கெல்லாம் நல்லது. வாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். அதுக்காக நம்ம இந்த குக்கர்லாம் செய்ய போகிறது இல்லை. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின உடனே இது கூட நல்ல இஞ்சியையும் பூண்டையும் வந்து நம்ம மோட்டாரில் வந்து நல்லா இடித்து அதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நல்ல மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். நம்ம இதில் பச்சை மிளகாவுக்கு போல பெப்பர் தான் போட்டிருக்கோம். அது கூடவே நம்ம கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த சிக்கனை வந்து நாட்டுக்கோழி வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வந்து ஒரு 5 to 10 minutes வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து இதை வந்து நல்லா வதக்குறோம் அந்த சிக்கனை. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இது வந்து குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 4 to 5 whistles நமக்கு போதும். கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கணும். 4 to 5 whistlesல வந்து இந்த வந்து ரசம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மனத்தோட ரெடி ஆகிடும். ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் போதும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அந்த ரசத்தில் வந்து ஹைலைட்னா அந்த மிளகு பூண்டு இஞ்சி அந்த சிக்கன் மீட்டோட சாப்பிடும்போது வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.